வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேம் தமிழ். இந்த வீடியோல கேம் சென்ஸ்னா என்ன, கேம் சென்ஸை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம். பொதுவாகவே பப்ஜி மொபைலில் மட்டும் கிடையாது, எல்லா கேம்லையுமே ஒரு இஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு நல்ல கிளான் ஆகட்டும், நாங்கள் ஒரு நல்ல கேடியோ இல்லை ஆவரேஜ் டேமேஜ் இருக்கிற பிளேயர் நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது, நாங்கள் நல்ல கேம் சென்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் சென்ஸ்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டா? கேம் சென்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மூணு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயருமே எல்லா கேம்லையுமே மூணு கேட்டகரியில் தான் இருப்பாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, நம்பர் ஒன் நூபு, செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ். நூப்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், நூப் அப்படின்னா புதுசாக அந்த கேம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் மற்றும் சென்சிட்டிவிட்டி பத்தி எந்த ஐடியாவும் இருக்காது, அந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி பத்தினும் எந்த ஐடியாவும் இருக்காது. ஒரு புது பிளேயரால எந்த அளவுக்கு விளாட முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க விளாடுவாங்க, அவங்கள தான் நம்ம மூவ்னு சொல்றோம். மிச்சம் இருக்கிற ரெண்டு கேட்டகரியுமே பாத்தீங்க அப்படின்னா லிட்ரலி சேம் தான், அதாவது நார்மல் பிளேயர்ஸும் ரொம்ப நாளா விளாண்டுட்டு தான் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் பிளேயர்ஸும் ரொம்ப நாளா விளாண்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள ரெண்டு டிஃபரன்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கேம் சென்ஸ், அதாவது கேம் சென்ஸ் அதிகமா இருக்கிற பிளேயர் எக்ஸ்பர்ட்ஸ்னும் கேம் சென்ஸ் நார்மலா இருக்கிற பிளேயர் நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேம் சென்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்துருவோம். ஒரு கேம்ல நார்மல் ஸ்கில் வச்சிருக்கிற பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டஃபான சுச்சுவேஷன்ல தோத்துறதாகவும், ஒரு நல்ல கேம் சென்ஸ் இருக்கிற பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டஃபான சுச்சுவேஷன்லயும் ஜெயிச்சிருந்தாவும் சொல்றாங்க. அதாவது நம்ம விளையாடுற மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாசிக் மேட்சஸ் தான், அதாவது ஒரு மேட்ச் மாதிரி இன்னொரு மேட்ச் இருக்காது, இன்னொரு மேட்ச் மாதிரி அடுத்து வர மேட்சஸ் இருக்காது. அதனால அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்சு எவ்வளவு பெரிய டேஞ்சர் சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வருது, அந்த டீம் எப்படி கிளச் பண்றது அப்படின்றது யோசிப்பாங்க முழுக்க முழுக்க கேம் சென்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ். நார்மலா இருக்கிற பிளேயர்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா லிட்ரலி ஃபியரா இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம எய்ம் கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு பதட்டத்துல இருப்பாங்க, அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் கேம் சென்ஸ் வந்து யோசிக்க முடியாது. அதனாலதான் ஒரு ஒரு டீம்லயுமே கேம் சென்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்டா பார்ப்பாங்க. கேம் சென்ஸ் அப்படின்றது பப்ஜி மொபைலுக்கு மட்டும் இல்ல எல்லா கேமுக்குமே இம்பார்ட்டன் தான். இப்ப உங்களுக்கு கேம் சென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேம் சென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதாவது நீங்க ஒரு நார்மல் பிளேயரா இது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா லிட்டரலி நீங்க இப்ப ஒரு ப்ரோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாம நிறைய டீம்ஸ், அதாவது ஒரு நல்ல கிளான் ஆகட்டும் இல்ல இஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா கேம் சென்ஸ் உள்ள பிளேயர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் எப்படி கேம் சென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத இப்ப பாக்கலாம். பொதுவாகவே கேம் சென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு மூணு விஷயங்கள் இருக்கு, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி, கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து நோ ஃபியர். இந்த மூணு விஷயங்கள் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கேம் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐக்யூ லெவல் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குமே குட்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஐக்யூ லெவலை அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் கேம் சென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் பார்த்துருவோம். சென்சிட்டிவிட்டியும் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் பக்காவாக ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு பட்டனை தேடுறதாகட்டும் இல்லை அப்படின்னா நான் எய்ம் ஒழுங்காக வைக்கணும் வைக்க மாட்டேனோ அப்படின்ற ப்ராப்ளம் எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு மைண்டே தோணாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு தானாக பழகிரும். இப்போ நீங்கள் ஒரு புது லேஅவுட் ஒரு சென்சிட்டிவ் வைக்கிறீங்க, அது உங்க மைண்ட் பழகிறதுக்கு லிட்டரலி 100 ஹவர்ஸ் ஆகும் சொல்றாங்க. இது இந்த கேமுக்கு மட்டும் இல்ல எல்லா கேமுக்குமே, அதாவது நீங்க ஒரு கிளாசிக் மேட்சஸ 200 ல இருந்து 250 மேட்ச் நீங்க விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து இதுல ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படின போது ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன் வரும்போது நீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, இதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க, பட்டன் எங்க இருக்கு, அடியோ நம்ம சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கா இல்ல ரீகாயில் கண்ட்ரோல் பண்ண முடியல இதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க கேம் சென்ஸ், அதாவது கேம் பிளான்ல மட்டும் தான் உங்க ஃபோக்கஸ் இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு நல்ல பிளேயர் பாக்குறீங்க, அந்த நல்ல பிளேயர் பாத்தீங்கன்னா 5 finger இருப்பாரு, அடுத்து இன்னொரு நல்ல பிளேயர் பாக்குறீங்க அவர் பாத்தீங்கன்னா 3 finger இருப்பாரு, நீங்க வந்து அவங்களுக்காக உங்களோட லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. உங்களோட லே அவுட்டை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு 200 ல இருந்து 250 மேட்ச் நீங்க அந்த லே அவுட்லயே சென்சிட்டிவிட்டிலேயே விளையாட ஆரம்பிங்க. உங்களோட மைண்ட் வந்து இந்த லே அவுட்டும் சென்சிட்டிவிட்டியும் பக்காவா செட் ஆயிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து நெக்ஸ்ட் கேம் பிரசன்ஸ் பத்தி தான் யோசிப்பீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு தானாவே கேம் சென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபியர். இந்த ஃபியர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். பொதுவாகவே மனுஷன் அப்படின்னாலே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஃபியர் கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு சுச்சுவேஷனை பார்த்து பயப்பட மாட்டான் அப்படின்னா அந்த விஷயத்த அவன் திரும்ப 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 பழகிருக்கணும். அப்போ தான் வந்து பயப்படுற சுச்சுவேஷனே வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு 200 மேட்ச் விளையாடுறீங்க இல்லையா இந்த லே அவுட்டில், இதில் ஒரு 100 மேட்ச் இல்லைன்னா 150 மேட்ச் கிட்ட நீங்கள் லிட்ரலி இப்போ நீங்கள் ஒரு ப்ரோ ஆகணும்னு நினைச்சிங்க, ஒரு நார்மல் பிளேயர்லேருந்து ஒரு ப்ரோ ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது சோலோ வெர்சஸ் ஸ்குவாட். இதில் நீங்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1v4 எடுக்கிற ஃபியர் வந்து கம்மியாகிட்டே போகும். அதாவது நாளைக்கு நீங்கள் ஸ்குவாடில் விளாடும் போது 1v4 சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ஆடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஒன் வி ஃபோர் விளாடும் போது லிட்ரலி கடைசி மினிட் வரைக்கும் போராடுங்க. அதாவது உங்களுக்கு 5 HP இருந்தாலும் சரி இல்லை 1 HP இருந்தாலும் சரி கடைசி மினிட் வரைக்கும் போராடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் அதாவது கண்ட்ரோல்ஸ் மற்றும் சென்சிட்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் நோ ஃபியர், இந்த சோலோ வர்சஸ் போட போகிறது மூலிமா நோ ஃபியர் உங்களுக்கு இருக்காது. இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் உங்களோட மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா கேம் சென்ஸ் மட்டும் தான் யோசிக்கும். அதாவது இப்போ நாம் என்ன பண்ணனா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இந்த டீமை வீழ்த்தலாமா முடியுமா முடியாதா அப்படின்றது மட்டும் உங்கள் மைண்ட் யோசிக்கும். உங்களுக்கு கேம் சென்ஸ் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மொபைல் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே நிறைய டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபோன்லாம் கூட ஸ்பான்சர்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு இஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக விடாமுயற்சியோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் ப்ரோ ஆகிடலாம். அது என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற டிப்ஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் டிப்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பை 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 கைஸ்.